Hi friends, welcome to Kodai's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரவையை வச்சு ஒரு பொங்கல். இது பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம். பாசிப்பருப்பை மட்டும் வேக வச்சு வச்சிட்டோம்னா ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். ரவையை வச்சு பொதுவா நம்ம உப்புமா செய்யும்போது குழந்தைங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம பொங்கல் பண்ணி சாப்பிடும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் லைட்டாக வறுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு வந்து நான் கொஞ்சம் பொடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் முழுசாகவும் வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து கடாய் ஹீட் பண்ணி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் நல்லா தாராளமாக விடணும். நல்லா காஞ்சிருச்சு. இது கூட இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நான் ரவையை சேர்த்துட்டேன். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிசுபிசுப்பெல்லாம் இருக்காது, நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும் பொங்கல். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 3 கப் தண்ணியை வந்து ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தட்டாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ இது கூட நான் இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒட்டாமல் இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நம்மளோட ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இன்றைக்கி வச்சுருக்கேன். இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.